பொங்கல் பரிசாக ரெண்டு படங்கள் நமக்கு இன்னைக்கு அழகா ரிலீஸ் ஆயிருக்கு. அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துகள் எல்லாருக்கும். பேட்டை, விஸ்வாசம், ரெண்டு படத்தோட விமர்சனமும் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ பேட்டை பார்க்கலாம். விஸ்வாசம் அடுத்த லிங்க்ல வந்து மறக்காம நம்ம சேனல்ல பாருங்க. பேட்டை என்ன சொல்றதே தெரியல. ரஜினிகாந்த் ஒரு ரெண்டு தலைமுறை ரசிகர்கள் அப்படியே இன்னும் கையில வச்சிருக்காரு. படத்துல தியேட்டர்ல பார்க்கும் பொழுது அந்த ரசிகளுடைய அந்த ஆரவாரம், எழுச்சி, மகிழ்ச்சி அப்படியே ஒரு புலரி இணைக்குது. இந்த மனுஷன் இவ்வளோவா இருக்காரு, இவ்வளோ எனர்ஜிக்கா இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு ஃபீல் கொடுத்துருக்காரு ரஜினிகாந்த். உண்மையிலே ஒரு நல்ல ஒரு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அவரை இயக்கிய கார்த்திக் சுப்ராஜுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். பேட்டை ரொம்ப அற்புதமா வந்து அழகா படமாக்கப்பட்டிருக்கு, அழகா கதை அமைக்கப்பட்டிருக்கு. நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் சொல்லலாம். அதில் கேமரா, அதாவது அந்த சிம்ரன், அவங்களுடைய சிம்ரன், த்ரிஷா, அப்புறம் அவரு சைக்கிள் தள்ளி போற சீன், அதே மாதிரி மழை அடிக்கிறதுல மழை நல்லா பெஞ்சிருக்கு, ரெண்டு பேரும் காஃபி குடிக்கிற சீன், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து கேமரா கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கு. ஃபிலிம் டோன் சொல்லுவாங்க, அந்த படத்துல எந்த காலகட்டத்தில் அந்த படம் எடுக்கப்படுது, என்ன கதையை சொல்லுவீங்கன்னு அந்த ஃபிலிம் டோன் சொல்லுவாங்க. நிறைய இடத்துல யாரும் ஆங்கில படம் பார்த்த ஒரு திருப்தி அந்த படத்துல பேட்டை இருக்கு. சசிகுமார் அப்படிங்கிற ஒரு நண்பர் அவரோட கல்யாணத்துக்கு உதவுற, அவர் வேறு மதம், இவங்க வேறு மதம், அந்த கல்யாணத்துல உதவுற, அதுல அந்த குடும்ப சண்டையா இருக்குது, அதுல வந்து ஒரு சில கொலைகள் நடக்குது, அந்த கொலைகள் வந்து சசிகுமார் குடும்பத்தை எப்படி காப்பாத்துறாரு, கடைசி வரைக்கும் அவங்களுடைய அந்த கடைசி வாரிசு வரைக்கும் அவங்க கொண்டு போய் சேர்த்தணும், அவங்க உயிரோட அவங்க காப்பாற்றணும் அப்படிங்கிறதும் ரஜினிகாந்தோட எண்ணம். அதுதான் படம் ஃபுல்லாக ட்ராவல், தன் நண்பனுக்காக செய்யக்கூட ஒரு விஷயம்தான். அந்த படத்துல அந்த நண்பர்களோட குழந்தைகளுக்காக, அந்த குழந்தைக்காக எப்படி அவருடைய செயல்பாடுகள் இருக்கு, எந்த அளவுக்கு எனர்ஜிக்கா இருக்காரு அப்படிங்கிறதும் ஆன்லைன் படத்துல ஆன்லைன். அவர் கல்லூரி கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக ஒரு ஹாஸ்டல் வாடனா வராரு. பசங்களுக்குள்ள அந்த ரேக்கிங் பிரச்சனைலாம் இருக்கும்போது பாபி சிம்மோட மோதுறது, ஃபைனலா வில்லனோட பையனா இருக்கக்கூடிய விஜய் சேதுபட்டி மோதுறது, விஜய் சேதுபட்டி பெர்ஃபார்மன்ஸ், இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம். குறிப்பா சொல்லணும்னா ரஜினிகாந்தோட அந்த வேகமான, அது உந்துதலான, அந்த பவர்ஃபுல்லான எனர்ஜியை நல்ல படத்துல பார்க்க முடியுது. நிறைய பேர்த்த டபுட்டு கூட அடிக்கிறாரு கதையில. என்னடா ஆரம்பத்தில் பார்க்கும்போது என்ன ஒரு யதார்த்தம் இல்லாம ஒரு மனுஷன் இப்படி ஒரு மனுஷன் எல்லாத்தையும் அடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு யோசனை வருது. ஃபைனலா அந்த செகண்ட் அந்த ஃபிளாஷ்பேக்ல வச்சுப்பாங்க ஒரு சீன், எப்படின்னா அவர் வந்து அந்த ஏரியால வந்து கராத்தே குங்ஃபு கத்துக் கொடுக்குற ஒரு மாஸ்டர், ஒரு ஸ்கூல் வச்சு நடத்திக்கிறாரு. அந்த நெஞ்சாலாம் எப்படி உருக்குறதுலாம் தெரியும். ஸோ அதை அங்கே லிங்க் பண்ற நல்லா இருக்கு, எங்கேயுமே வந்து தொய்வடையில. அதே மாதிரி வந்து இந்த அழகான காட்சிகள் நிறைய இருக்கு. அதாவது ஒரு சீன் அப்படின்னா உதாரணமா வந்து சசிகுமாரோட மனைவி தப்பிச்சு உயிருக்கு தப்பிச்சு ஓடிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு கூட்ஸ் ட்ரெயின்ல கூட்டிட்டு போவார் ரஜினிகாந்த். அப்போ பிரசவ வெளிவந்துடும் அம்மாக்கு, என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிட்டு திருநங்கை எல்லாம் வச்சு பண்ணுவாங்க. திருநங்கைகள் எல்லாம் போட்டு பிரசவம் பாருங்க, குழந்தை பிறக்கிறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த சமயத்துல அனிருத்தோட மியூசிக் ரொம்ப அழகா இருக்கும், அழகா ரொம்ப பாக்குறக்கே ரொம்ப இதா இருக்கும். அதே மாதிரி திரை மொழி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த கூட்ஸ்ல சீட்ல குறைச்சு கூட்டு போக முடியாது, அந்த சாமான்கள்லாம் ட்ரெயின்ல அடக்கி வச்சு போவாங்க இல்லையா, கூட்ஸ் கேரியர் அதுல தப்பிச்சு போவாங்க. கடந்து போறது லாங் ஷாட் கேமரா போயிட்டே இருக்கும். என்ன அர்த்தம் அப்படின்னா சுமைகளோடு அந்த சுமை தாங்கியோட போறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விஷுவல் நல்ல கேமரா நல்லா பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒவ்வொருத்தரும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். சசிகுமார் ரொம்ப ஜம் அழகா வந்து அழகா போயிருக்காரு, டைரக்டர் மகேந்திரன், சிம்ரன் ரொம்ப அழகா போறாங்க, அழகா இருக்காங்க, ரொம்ப அற்புதமா அந்த வெக்கம், ரஜினி கூட ஏதாவது காதல் இப்படி வர்றத அந்த லவ் பண்றது அந்த சீன், அதே மாதிரி மனைவியா வர த்ரிஷா, அதே மாதிரி இவங்களுடைய இவங்களுடைய நண்பர்களில் வரக்கூடிய எல்லா கேரக்டர்ஸும் ஜாரி குறை சொல்ல முடியும், அழகாக பண்ணியிருக்காங்க. படம் போர்டிக்காமல் அப்படி கொண்டு போகிறாங்க. விஜய் சேதுபதி இங்கே படத்தில் வந்து மாசா வருவாங்க, ஒரு வில்லனோட மகனாக வராரு, வடநாட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு ரவுடி அந்த மாதிரி இங்கே கொள்றதுக்கு ஆளுநர் அனுப்புறதுக்காக வராரு. அவர் எப்படி ரஜினிகாந்தை ஹேண்டில் பண்ணுறாரு, ரஜினிகாந்த் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, பயங்கரம் பண்ணியிருக்காங்க. அவர் ட்விஸ்ட் வரும், இவரோட மகனாக வருவார் விஜய் சேதுபதி, தன் மகனாக வராரு. ரஜினி நீ என் மகன், வில்லனோட மகன் கிடையாதுன்னு சொல்லும்போது அவர் உடம்பு ஒரு இடத்துல ரத்தம் வழியும், அதை தொட்டு பார்த்து நீ என் மகன் அப்படின்னு கட்டி விடுவாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசியில் கிளைமேக்ஸ் வேற மாதிரி போகும், அது நீங்க படம் போய் பாருங்க. ஃபுல் கதை சொல்லி நல்லா இருக்காது, படம் பாருங்க. ரொம்ப அற்புதமாக நல்லா பண்ணியிருக்காங்க. நிச்சயமா ரசிகர்கள் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு ரஜினியை, ஒரு 60களில் 70களில் 80களில் எப்படி ஒரு ஆக்ஷன் ரஜினி, ஒரு கதாபாத்திரம் இல்லாமல் ஒரு ஆக்ஷன் ரஜினியை நான் ரசிகர்கள் தாராளமாக கொண்டாடலாம் அந்த பொங்கலுக்கு. என்ன ஒரு சின்ன ஒரு வருத்தம், ஒரு வேதனையான ஒரு விஷயம் அப்படின்னா, அது ஒரு பர்சனலாக கருத்து எப்படின்னா, ரஜினிகாந்த் ஒரு கட்சி தலைவராக உருவாக்கிட்டிருக்காரு. 234 தொகுதியில் தனியாக நிற்போம், ஆட்சி பிடிப்போம் அப்படிலாம் சொல்கிறார். நிறைய பேர் அவர் ரோல் எடுத்துக்கிறாங்க, அவர் என்ன சொன்னாலும் செய்வாங்க. அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான ஆட்கள் இருக்காங்க, அந்த உணர்வு இருக்கு, ஆண்களும் சரி பெண்களும் சரி ரசிகர் ரசிகர். ஆனால் படத்தில் நிறைய இடத்துல டப்பு 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 டப்புன்னு துப்பாக்கி தான், போலீஸ் இருக்கா கோர்ட் இருக்கா சும்மா ஃபார்மாட்டிக்கு வந்தது, எங்க பார்த்தா என்னாச்சா சொல்லலாம், யாருக்கு
நடுநிலைதான். அது கொஞ்சம் நிச்சயமா வந்து பெண்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல, ஒரு நடுநிலையான ஒரு சமூக ஆர்வலுக்கு பிடிக்குமான்னு தெரியல. படத்துல மிகப்பெரிய குறை அப்படின்னு சொல்லலாம். ரஜினி ஏன் இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு சின்ன நெருடலா இருக்கு. அது வந்து ஒரு வழி இல்லை. ஏன்னா ஒரு ரோல் மாடலா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளைய சமுதாயம் இருக்கு, அதுக்காண்டி முந்தைய தலைமுறை சமுதாயம் இருக்கு. ஆனா துப்பாக்கி அடிச்சு கூட தப்பு இல்லை. அதுல சொல்லுவார், வாளியை வந்து ராமன் மறைந்திருந்து தாக்கினா இறைவனே சூழ்ச்சி பண்ணும் போது நான் ஏமாத்திரம் நானும் சூழ்ச்சி பண்ண தப்பு இல்லை, ஒருத்தர் போட்டு சூழ்ச்சி பண்ண தப்புன்ற ஒரு லைன் வரும். அது ரொம்ப வேதனையான விஷயம். ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல கிரைம் ரேட் எப்படி போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி படங்கள் வந்தா மனிதனை சாந்தப்படுத்தி அமைதிப்படுத்தி ஒழுக்கப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. பேட்டை நல்ல படம், சமுதாயத்துக்கு ஏற்ற படமா நான் சொல்ல மாட்டோம். இப்படி பாருங்க, நிச்சயமா வந்து ரஜினி ரசிகர்களுக்கு பிடிக்கும். அதுல கலந்துக்கிற எல்லா ஒரு படைப்பாளிகளுக்கும், அதுல கலந்துக்கிற அந்த ஒரு ஆற்றல் மிக்க அந்த கலைஞர்களுக்கும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆன ஒரு படத்தை பேட்டையில கார்த்திக் சுப்ரஜ் கொடுத்துருக்க. மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.